ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்த் பிரியா ஹோம் லாக்ஸ். இன்றைக்கி சூப்பர் அண்ட் எம்மியான ஒரு பீட்ரூட் கேரட் அண்ட் தென் வந்து பன்னீர் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாத பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து எங்கள் பாப்பாவுக்கு அந்த மாதிரி தான் வந்து பழகியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், கீனி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் அண்ட் தென் வந்து கேரட் வந்து நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியும் போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2-3 minutes வந்துட்டு சிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு வேக வைங்க. ஏன்னா கேரட் வந்து சீக்கிரம் வெந்துடும், பட் ஆனால் வந்து பீட்ரூட் வந்து வேகிறதுக்கு ரொம்பவே வந்து லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4-5 minutes வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து வெந்துடும். அது வேகிற கேப்பில் நம்ம பன்னீர் தேவையான அளவு எடுத்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம், சின்ன சின்ன க்யூப்ஸாக. அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராகவே வந்துட்டு உங்களுக்கு கேரட் வந்து வெந்து வந்துச்சு பாருங்கள். அந்த நேரம் மாறிடுச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் க்யூப்ஸும் அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் பீட்ரூட்லாம் வந்துட்டு சமைச்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டா. ஈவன் கேரட் மட்டும் வெறுசாக கூட சாப்பிடுவா, பட் ஆனால் குக் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம், அதே மாதிரி பசங்களுக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு பொருள் அதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வேறு என்ன மற்ற பொருள் ஆட் பண்ணியிருக்கோன்றத அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ என் பாப்பாவுக்கு வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு நான் பன்னீர் அது கூட வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அவள் வந்து அதை விருப்பமாக சாப்பிடுவா. ரெண்டாவது, நம்ம பீட்ரூட் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால பசங்க வந்துட்டு அதை மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் வந்து ரைஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸ் வந்து இதில் கொட்டிக்கலாம், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ஜீரகப்பொடி அண்ட் தென் வந்துட்டு மிளகு பவுடர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து கலந்து விட்டுட்டு டாப்பிங்ஸ்க்கு வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலை தூவியிருக்கேன். நல்லா பார்க்கவே வந்து சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் இதை வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஆனால் பட் சூட சூட சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து எம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் பேக்டு நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் பன்னீரில் வந்து நல்ல குட் சோர்சஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் தென் வந்துட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்குது. பீட்ரூட் அண்ட் தென் வந்து கேரட் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு, அண்ட் தென் வந்து பசங்களுக்கு சம் ஸ்நாக்ஸும் வந்து வச்சு பேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு பெருசாக வந்துட்டு நமக்கு சைட் டிஷ் வந்து தேவைப்படாது, தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக சாஸ் வச்சுக்கோங்க. இணைந்திருங்கள், பாய்.